மனை பேச்சினுடைய அடுத்த பகுதி இன்னொரு ஒரு ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு சமாச்சாரம் தான். அதாவது நீங்க பொதுவாக நம்ம வந்து இங்க இந்திய மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீட்டு கடன் வாங்குவதற்காக மனு செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய வங்கிகள்லையும் பண்ணுவாங்க, தனியார் இருக்கக்கூடிய என்பிஎஸ்பிஸ் சொல்லக்கூடிய தனியார் துறை நிறுவனங்கள்லையும் வந்து மனு செய்வாங்க. இதுல என்னன்னா இந்த தரம் பாத்தீங்கன்னா ஒரு வந்திருக்கக்கூடிய சமீபத்திய தகவல் படி பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 7.9% கிட்டத்தட்ட 8% மனு செய்யக்கூடியவர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள். இது என்ன சார், இது எம்பிஎஃப்சிஸ் மட்டும்தானா இல்லை பொதுவாகவே ஒரு சரிவு இருக்கு எல்லா இடத்துலையும்? அதாவது மக்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு கடன் கேட்க கூட போக மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. இல்லை இல்லை அப்படி கிடையாது. பேங்க்ஸில் கொஞ்சம் நாமினலாக கொஞ்சம் ஏறி இருக்கு. சரி, என்பிஎஃப்சியில் ஏன் குறைஞ்சிருக்குன்னா ஐஎல்என்டஃப்எஸ் கிரெடிட் ஸ்குவீஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் லெண்டிங் டு என்பிஎஃப்சிஸ். ஸோ என்பிஎஃப்சிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்க. ஸோ அந்த வட்டி அளவில் கடன் கொடுத்து வாங்கிறதுக்கு மக்கள் தெரியாதனால தே டோன்ட் வாண்ட் டு பரோ ஃப்ரம் என்பிஎஃப்சிஸ். ஓகே, பட் இதனால வந்து ஜென்ரல் ஸ்லோ டவுன் இருக்கு. பேங்க் எல்லாம் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஸ்லம்ப் இருக்கு. மெட்ராஸ்லயே வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்மால் பில்டர்ஸ் டு லார்ஜ் பில்டர்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 5 லட்சம் மேல ஃப்ளாட்டு காலியா இருக்கிறதா சொல்றாங்க. இங்க ஒரு ஓஎம்ஆர் ரோட்ல ஃபுல்லா போனீங்கன்னா டு மகாபரியம் போனீங்கன்னா எவ்வளவு டவர் காலியா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே காஞ்சிபுரம் சைடு போனீங்கனாலும் பல டவர்கள் காலியா இருக்கு. ஆனா விலைகள் குறைஞ்ச மாதிரி தெரியலையே சார். விலைகள் நிறைய இடத்துல குறைஞ்சிருக்கு சார். பட் ஆனா வந்து இதுல என்னன்னா உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி ஏன் எக்ஸாக்டா தெரியாதுன்னா இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படின்னா டெய்லி விலை வந்துட்டே இருக்கும். ஸோ விற்கிறவனுக்கும் தெரியும் வாங்குறவனுக்கும் தெரியும், இதுதான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு. வேற ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல உங்களுக்கு அது மாதிரி டெய்லி கொட்டேஷன் வருது இல்லை. ராயப்பேட்டா பாலாஜி நகர் ஹனுமந்தா ரோட்ல இந்த ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு இன்னைக்கு காத்தால இந்த ரேட்டு சாயங்காலம் இந்த ரேட்டுன்னு வரது கிடையாது. வேற இதுல ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால வந்து மக்களுக்கு வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ற ப்ரைஸும் ஆக்சுவல் ப்ரைஸுக்கும் பெரிய கேப் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் குறைஞ்சிருச்சு. இல்லை அதனாலதான் ஒருவேளை நீங்க வந்து வாங்குறவங்களுடையும் போய் பேங்க்ல கடன் கேட்கலையோ, அதனால நான் கேட்கறேன். இந்த ரேட்ல வாங்க மாட்டாங்கிறதுக்கு நிச்சயமா ஸ்லோ டவுன் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் போய் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பார்த்தாலும் போன 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலெக்ஷனுக்கும் கடைசி 3 வருஷ கலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இறங்கிடுச்சு. அதனால்தான் அவங்க ஒரு வாட்டி கைட்லைன் வேல்யூ எல்லாம் குறைச்சு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏறலை. ஸோ ஜென்ரலி ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் கலெக்ஷன் குறைஞ்சதுன்னா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் டவுனுங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஸோ இப்போ இதில் வந்து அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வட்டிகள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய நம்ம சூழ்நிலையில் இருக்குது, ஆனாலும் வாங்கலைன்னா இப்போ இது எப்படி பூஸ்ட் ஆகும், எப்படி தான் திருப்பி வந்து வாங்குவதற்கான ஒரு சார்? இது வந்து ஒரு ஸ்லம்ப்ல போய் தான் அது மேலே வரணும். சரிவில் போய் மேலே வரணும். ரெண்டாவது நீங்கள் என்எஸ்எஸ்ஓ சர்வே சிஎம்ஏ சர்வேலாம் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 18 to 30 தான் மேக்ஸிமம் லோன் வாங்குவாங்க. ஏன்னா 20 வருஷம் 30 வருஷம் அவனால் தான் கட்ட முடியும். 30 வயசு இருக்கிறவங்க 25 வருஷம் லோன் கட்டினானா 55 வயசுல முடியும். பட் 18 to 30 14% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதா இந்த சர்வே சொல்லுது. அதே மாதிரி ஸ்லோடவுனில் ஃபார்மல் எக்கானமிலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷத்துல 2 கோடி வேலை போயிடுச்சுங்க. ஐடியிலலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. ஸோ ஜாப் செக்யூரிட்டியே இல்லாத போதும் வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கிறச்ச ஏன் வீடு வாங்க போவாங்க, வாங்க மாட்டாங்கிறது தான் ரியாலிட்டி நிதர்சனம். ரொம்ப நன்றி சார்.